வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அதிகாரம் 112 சாரி வணக்கம் நண்பர்களே காமத்து பால். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதிகாரம் 112, காதல் சிறப்புரைத்தல். காதல் சிறப்புரைத்தல்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லைங்க. இதுக்கும் ஒரு சினிமா பாட்டி நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிடுறேன். இந்த தலைப்பை வச்சுக்கிட்டே ஒரு ஆள் வந்து பாட்டு எழுதிட்டார். அது என்ன பாட்டுன்னு ஞாபகம், யார் நடித்த படம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஜோதிகா நடித்த படம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் அந்த பாட்டு ஃபுல்லாக கூட ஞாபகம் இல்லை, நடுவில் ஒரு லைன் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. உண்மையில் நான் கொண்ட காதல், என் மேல் நீ கொண்ட காதல், இரண்டில் எதை நீ உயர்வாக சொல்வாய் அப்படின்னு சொல்லணும். நான் உண்மையில் கொண்ட காதல் உயர்ந்ததுன்னு சொல்லுவியா, இல்லை நீ என்மேல் கொண்ட காதல் உயர்ந்ததுன்னு சொல்லுவியான்னு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டே ஒருத்தர் பாட்டு எழுதிட்டார், காதல் சிறப்புரைத்தல். எங்கள் காதல் ஏன் பெஸ்ட்டு தெரியுமா, எங்கள் காதலில் என்னெல்லாம் பெஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு 10 பாடல்கள், காதல் சிறப்புரைத்தல். முதல் பாட்டு பார்ப்போமா? முதல் பாட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறது, முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்ஸ், வி ஆர் அபவுட் டு டேக் ஆஃப், ரைட்டா? சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டாக போட்டுங்க. ஃபஸ்ட்டு பாட்டே பாருங்கள், பின்னீர் பெர். 1121 திருக்குறள். எதுக்காக இந்த நம்பரை மட்டும் திருப்பியும் சொல்கிறேன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் ரெண்டு நம்பர் 11, அடுத்த நம்பர் 21, அதாவது 11 × 11 121, அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. 11 × 21 இந்த பாட்டை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழியாள் வால் எயிற்று ஊரிய நீர். பாலோடு தேன் கலந்த சுவையோடு இருக்கிறது எது? பனிமொழியாள். அழகான குளிர்ச்சியான வார்த்தைகளை பேசக்கூடியவள், இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவள் எப்படின்னு வச்சுங்க. அப்படி பேசக்கூடிய என் காதலியின் ஈற்றில் இருந்து, ஈருன்னு சொல்கிறோம்லாங்க, இந்த பல்லுக்கு கீழே இருக்க ஒரு சதை, அந்த ஈரில் இருந்து ஊரிய நீர் அப்படின்றார். அப்போ இந்த சுவையை அவர் எப்படி அறிஞ்சிருக்க முடியும்? நம்ம எல்லாரும் தவறாகவே ஒரு செய்தியை சொல்லிகிட்ருக்கோம், ஃப்ரெஞ்சு கிஸ் அப்படிம்பாங்க. அதை வேறு நம்ம தமிழ் திரைப்படங்களில் வந்து முத்தக்காட்சிகளே வைக்கக்கூடாதுன்னு இவங்க எதுவும் கங்கணம் கட்டியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் பண்ணால் நம்ம கலாச்சாரம் சீரழிஞ்சிரும்னு நினச்சிட்ருக்காங்க போல இருக்குது. உலகம் பூரா சொல்லக்கூடியது என்னது, இந்த லிப் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, உதட்டோடு உதடு கொடுக்கப்படும் முத்தம். இந்த உதட்டோடு உதடு சேர்ந்து கொடுக்கும் முத்தத்தில் பெயரையே உலகம் பூரா, அது பேர் ஃப்ரெஞ்சு கிஸ்னு வச்சுருக்காங்க. ஏன் அதுக்காக எதுக்காக அப்படி வச்சான்லாம் தெரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பாலும் தேனையும் கலந்து கொடுத்ததுன்னா அது எவ்வளோ சுவையாக இருக்குமோ அவ்வளவு சுவையாக இருக்கும் எது, என் காதலியின் ஈறுகளில் ஊறக்கூடிய நீர் அப்படின்ட்டார். இந்த சுவையை பற்றி நிறைய இடத்துல சொல்லுவார், தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அமிழ்தி இனிது அது இது இனிதும்பாங்க, தங்களுடைய பிள்ளை கையை விட்டு கிண்டி விளையாடி வச்சுட்டு போனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்ற அந்த கூழ் இருக்க, அந்த கூழோட சுவைக்கு ஈக்குவலாக அமிழ்து கூட வராது அப்படிம்பார் அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, அமிழ்துக்கெல்லாம் போல அவர் அது வந்து, ஏன்னா அது வந்து உயர்வுக்காக சொல்கிறது, இந்த இடத்துல சுவைக்காகவே சொல்கிறார். என் காதலியின் ஈர்களில் ஊறும் அந்த எச்சில் பாலையும் தேனையும் கலந்து கொடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு. அப்புறம் மவுத் டு மவுத்து கிஸ் அடிக்காமல் தமிழனுக்கு இதை எப்படி இந்த லைன் எழுதணும்னு தோணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் கேட்குற கேள்வி தான், லிப் கிஸ் அப்படின்றது தமிழனுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இந்த திருக்குறளை அவர் எழுதியிருக்க மாட்டார். நம்ம கலாச்சாரத்தில் லிப் டு லிப் கிஸ் அடிக்கிற பழக்கமே கிடையாது. நம்ம சினிமாக்களில் வைப்பாங்க, பாதிரியார் மாதிரி காதலன் வந்து காதலிக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். பாதிரியார் தான் வந்து வர போகிறவங்களுக்கெல்லாம் நெத்தியில் முத்தம் கொடுப்பார், ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு. இவர் என்ன காதலன் வந்து காதலி ஆசீர்வாதம் பண்ணுறாரா என்ன? வள்ளுவரே சொல்லியிருக்காருயா, காதலியின் வாயில் இருக்கக்கூடிய எச்சிலின் சுவை வந்து பாலும் தேனும் கலந்த மாதிரி இருக்கும். யாருக்கு? காதலனுக்கு. காதலனுக்கு தான் இருக்கும். அது அதை முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு, பியூட்டி லைஸ் இந்த பிஹோல்டர்ஸ் ஐஸ்ன்னு. பார்க்குறவன் கண்ணுக்கு தான் அழகு, பார்க்குற எல்லாருக்கும் அழகெல்லாம் கிடையாது.
சரியா? அதை சொல்கிறதே தான் சொல்லுவாங்க. லைலா மஜ்னுவின் கண்களுக்கு லைலா அழகாக இருந்தால் அதுக்காக லைலா வந்து எல்லார் கண்ணுக்கும் அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க காதலிக்கு தான் அவங்கவுங்களுக்கு சுவையாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு மொதல் விக்கெட்டு காலின்னு வச்சுக்கிங்க, அடுத்த விக்கெட்டு எங்கே தூக்குறாரு? இனிமேல் இதில் இன்னும் முக்கியமாக நான் சொல்ல வந்தது தாங்க, இனிமேல் தயவுசெய்து ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு சொல்லாதீங்க, சொன்னால் தமிழ் முத்தம்னு சொல்லுங்கள். ஏன்னா வள்ளுவர் சொல்லிட்டாரு அது தமிழ் முத்தம் தான், அதனால் இனிமேல் அதை ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா, அடுத்த பாடலுக்கு போவோம். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன, மடந்தையோடு மடந்தை எம்மிடை நட்பு. என்ன சொல்கிறாரு? என் காதலிக்கும் எனக்குமான உறவு எவ்வளவு நெருக்கமான உறவு என்றால், உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படியோ அவ்வளவு நெருக்கமான உறவு. இதுக்கு மேலே காதல் ஒன்றுமே சொல்ல முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பிரியவே முடியாதுன்ட்டார். பிரிஞ்சால் உடல் இல்லாத உயிருக்கும் எந்த பிரயோஜனமும் பயனும் கிடையாது, அதால் ஒன்றும் பண்ண முடியாது. உயிர் இல்லாமல் உடலாலையும் ஒன்றும் இயங்க முடியாது. ஸோ நாங்கள் எங்களுடைய காதல் எந்த அளவுக்கு நெருக்கமானது அப்படின்னா, உடலும் உயிரும் எப்படி ஒன்றை ஒன்று பிரிந்து இருக்க முடியாதோ, பிரிந்திருந்தால் எந்த பயனும் இல்லையோ, அதுபோல் எங்கள் இருவரின் நட்பு என்பது அவ்வளவு நெருக்கமானது அப்படின்னு சொல்லி முடிகிறார். அடுத்தது இந்த மூணாவது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. கருமணியர் பாவாய் நீ போதா நீ போதாயாம், வீழும் திருநுதற்குள் திருநுதற்கு இல்லை இடம். என்ன சொல்கிறாரு? கண்ணை பார்த்து சொல்கிறாராம், என் கண்ணில் இருக்கும் கரு விழியே நீ என் கண்ணுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போயிடு, எங்க என் கண்ணை விட்டு போயிடு, வெளியே போயிடு. ஏன் போகணும்? ஏன்னா என் காதலியை என் கண்ணுக்குள்ளே வச்சுக்கலான்னு பார்க்குறேன், இடம் இல்லை என் கண்ணுக்குள்ளே. காதில் சொல்லலாங்க, காதில் இடம் இருக்குது, கண் வந்து இப்படி பல்ஜ் ஆகி போயிருக்கும். அந்த கண் இமையை போட்டு மூடினோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ண மாதிரி தானே இருக்குது. காது வந்து அப்படி கிடையாது, உள்ளே கேப் இருக்குது. அதனால தான் யாரும் நான் காதுக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, கண்ணுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்கிறது எதுக்காகன்னா, இந்த திருக்குறளை வச்சு தான் சொல்கிறாங்க. இந்த குரலில் என்ன சொல்கிறாரு? என் கண்ணில் இருக்கும் கருமணியே நீ இருந்து என் கண்ணுக்குள்ளே உட்காந்துட்டு இடைஞ்சல் தான் கொடுக்குற, உன்னால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீ வெளியே போயிட்டேன்னா என் கண்ணுக்குள்ளே ஒரு கேப் கிடச்சிரும், அந்த கேப்பில் என் காதலியை உள்ளே வச்சு என் இமையால் மூடி பாதுகாப்பாக நான் வச்சுப்பேன், அதனால் தயவுசெய்து போயிட அப்படின்ட்டு. யோசிக்கவே முடியலங்க அது இப்படி ஒரு கற்பனையை. அடுத்தது என்னென்னு பார்த்துருவோமா? வாழ்தல் உயிர் கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாருங்க, ஒன்றுமே கிடையாது. நான் அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ காலம்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் மாதிரி இருக்குது, அவள் இல்லாத காலத்தில் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கும்போதெல்லாம் செத்து போன மாதிரி தான் இருக்குது. உயிரோடு இருக்கிற மாதிரி எப்போ தோணுது? அவள் இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்கிற மாதிரி தோணுது, இல்லைனா செத்து போயிட்டான் அவ்வளோதான், நான் உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரில. இதுவும் நிறைய பாடல்களில் வந்துடும், ஒன்று ரெண்டு பாடல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட பாடலில் வந்துடும். வந்திருக்கும்னு வச்சிங்களேன், நீ இல்லைனா நான் செத்து போயிடுவேன், நான் செத்த மாதிரி தான் உணர்றேன் அப்படின்லாம் எத்தனையோ காதல் பாடல்கள் சினிமாவில் வந்திருக்குன்னு வச்சிங்க. இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே லைன் தான், சிம்பிளாக சொல்லிட்டார். அவள் கூட இருக்கும்போது உயிரோடு இருக்கேன், அவள் இல்லைனா நான் செத்து போய் வெறும் பணமாக தான் இருக்கேன், மறுபடியும் அவள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வருது. இது இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பாடல்லையே இன்னொரு வேறு ஒரு வேர்ஷனில் சொல்கிற மாதிரி சொல்கிறார். இது பெரிய வாவு மாதிரி தெரியலனாலும் அந்த கருத்து இருக்கு பாருங்க, நான் செத்த பணத்துக்கே சமம் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து இருக்குல்ல, அதுதான் அந்த காதலோட ஆழத்தை உணர்த்தும் அப்படின்றார். அதுக்கு அடுத்த குரல் என்னன்னு பார்த்துருவோமா? உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணாள் குணம். அதாவது ஒளி பொருந்திய விழிகளுடன் அவர் விளக்கம்லாம் சொல்லியிருப்பார். நம்ம அப்படி போவோன்னா நான் சிம்பிளாக நேராகவே வந்துடுறேன். பல அழகிய அற்புதமான குணங்களை கொண்ட என் காதலியை நான் நினைப்பதே இல்லை. ஏன்? மறந்தால் தானே நினைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. கமல் கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார், மறக்க மனம் கூடுதில்லையே மறந்துடுவேன்னு சொன்னீங்க அப்படின்னு பின்னாடி ஒரு ஃபாலோ பேராக வருவேன். அதுமாரி
சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சார். நான் என் காதலியோட குணநலன்களைய பற்றியோ அவளோட அழகை பற்றிலாம் நான் நினைக்கிறதே இல்லைப்பா. மறந்தா தானே நினைக்கணும். எப்போவுமே அது தான் எனக்கு மறக்கவே மறக்காதே. மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் இன்னொரு தடவை நினைவுபடுத்திக்கணும். இதுதான் ரியல் வாவ் ஃபேக்டர். மறக்க மனம் கூடுது இல்லையே, மறக்கவே முடியாதே. என்னால் மறக்க முடிஞ்சால நான் மறுபடியும் நினைக்கணும். நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலைங்க. அது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மனுஷன் யோசிக்க முடிஞ்சிருப்பார் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நான் அவளை நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு. மறந்தால் தானே நினைக்கணும். நான் மறக்கவே இல்லை, அதனால் அவளை பற்றி நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சூப்பரில். அடுத்தது என்ன சொல்கிறார் பாப்பா? இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அத்தியாயங்க. காதல் சிறப்புரைத்தல். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் எப்போவுமே வந்து காதலன் தான் வந்து என் காதலி, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா, ஆஹா ஓஹோ ஆஹா அப்படின்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில புலவர்கள் வந்து இந்த நம்ம திருப்பாவை மாதிரி எழுதினவங்கலாம் வந்து வெறும் பெண்ணோட ஆங்கிலேருந்தே சொல்லிகிட்டே போவாங்க. இவர் வந்து ரொம்ப நம்ம வள்ளுவர் வந்து ஜனநாயகவாதி இல்லை, மொதல் 5 குரல் வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ 5 பார்த்தோம்ல. இப்போ இந்த 1126வது குரல்லேருந்து 1130 வரை என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபுல்லாக பெண் வந்து ஆணை பற்றி சொல்கிற மாதிரி வச்சுருப்பார். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துலேயே சொல்லும் போதே நாளைக்கு எவனா ஒருத்தன் வந்து கேட்பான்டா, வள்ளுவர் வந்து பாரு பெண்களை பின்னாடி தள்ளிட்டாரு லவ்லையும், ஏன்னா ஏற்கனவே பெண் வழிச்சேரல்னு வேற பொம்பளைங்களை அசிங்கப்படுத்தி ஒரு 10 பாட்டு எழுதி வச்சுருக்காருன்னு எனக்கெல்லாம் அவர் மேலே ரொம்ப கோபம் உண்டுன்னு வச்சுக்கிங்க. பெண் வழிச்சேரல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம், அதில் ஒரு 10 பாட்டு ஃபுல்லாக பொம்பளைங்களை வந்து பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா, பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், புடவை கட்டணும், குனிஞ்ச தலை நிமிடம் இருக்கணும், அந்த ரஜினிகாந்த் டைலாக் மாதிரியே ஒரு 10 பாட்டு எழுதி வச்சிட்டாரு. அது அவர் எழுதினாரா இல்லை வேறு எவனா அது எழுதி உள்ளே சேர்த்துட்டானான்றதுக்கு எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் உண்டுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் இங்கே காதல் சிறப்புரைத்தலில் வந்து தெளிவாக எனக்கு சரி தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. 5 பாட்டு ஆண் வந்து பெண்ணை வர்ணித்து சொல்கிறது, இன்னொரு 5 பாடல் பெண் ஆண் தன்னுடைய காதலனை வர்ணித்து சொல்கிறது. ஈக்குவல் 50% இடஒதுக்கீடே கொடுத்துருக்கார். முதல் பாடு என்னன்னு பார்ப்போமா? கண்ணுளிர் போகார் இமைப்பிற் பருவரார் நுண்ணியர் எம் காதலர். எல்லாரும் என் தோழி கேட்குறா, நீ பாட்டுக்கு டப்பக்கு டப்பக்கு கண்ணை முடி முடி திறந்துக்கிட்டே இருக்கியே, அப்பப்போ கேட்டால் என் காதலர் வந்து என் கண்ணுக்குள்ளேயே இருக்காருன்னு வேற சொல்றியே, நீ கண்ணை இப்படி மூடி மூடி திறக்கும்போது அவர் வெளியே போயிட்டாருனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா போல இருக்க ஒருத்தி. இந்த திருக்குறளில் ஒரு ஸ்பெஷலே என்னென்னா ஒரு கேள்விக்கு பதில் மாதிரியே இருக்கும் எல்லா குறளும். நான் ஏன் தைரியமாக கண்ணை இமைத்து கொண்டே இருக்கிறேன் தெரியுமா? என் காதலர் என் மீது அன்பு கொண்டவர் மட்டுமல்ல மிக நுட்பமான மதி கொண்டவர். அவர் நான் இப்படி கண்ணை மூடி மூடி திறப்பதால் நான் வெளியே போனால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வெளியே எல்லாம் போக மாட்டார். நான் எத்தனை முறை கண்ணை இமைத்தாலும் அவர் உள்ளேயே தான் இருப்பார். வழக்கமாக நமக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா கண்ணை இமை மூடி உள்ளே வச்சு இப்போ வெளியே விட மாட்டேன்னுலாம் சொல்லுவாங்க. இவர் மாற்றி சொல்கிறாரு பாருங்க, நான் எத்தனை வாட்டி வேணாலும் கண்ணை மூடி மூடி திறப்பேன், ஏன்னா என் காதலன் என் மீது கொண்ட காதல் அப்படிப்பட்டது, அதனால் அவன் என்னை விட்டு என் கண்ணை விட்டு வெளியே சென்று விட மாட்டான் என்று எனக்கு தெரியும் அப்படின்றார். பெண் ஆரம்பிக்கும் போதும் சமய ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதுக்கடுத்தது, கண்ணுள்ளார் காதலராக கண்ணும் எழுதேன் கரப்பா கரித்து. எல்லாரும் கேட்குறீங்களே ஏன் கண்ணுக்கு மை தீட்ட மாட்டுற அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக கண்ணில் மை தீட்டுறதில்லை. கண்ணுக்கு மையழகுன்னு சொல்கிறாங்க, நான் ஆனால் கண்ணுக்கு மை தீட்டுவது இல்லை இப்போது சில காலமாக. ஏன்னு எல்லோரும் நொய்யு நொய்யின்னு போட்டு பாடாப்படுத்துறீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியாதுடா என் கண்ணுக்குள்ளே என் காதலர் இருக்கிறார். நான் மை தீட்டி அந்த மை அவர் மேலே பட்டு அவருக்கு கஷ்டமாயிடுமே. எப்படி எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உனக்கு ஒரு இதுனா என்னால் தாங்க முடியுமா? அபிராமி அபிராமின்னு ஒரு பாட்டு போயிருந்தார் அது மாதிரி. நான் கண்ணுக்கு வேணால் நான் மை தீட்டிடுவேன், அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனால் அப்படி மையை தீட்டி அதை நான் கண்ணுக்குள்ளே கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் அந்த கண்ணில் தீட்டிருக்க மை அவர் மேலே பட்டு, இல்லை இந்த மை தீட்டும் கோல் கண்ணுக்குள்ளே இருக்க அவர் மேலே பட்டு அவருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது.
என் காதலனுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கண்ணுக்கு மை தீட்டவில்லை. இதுவாது புரிஞ்சுக்கங்கடா, லூசுங்களா, ஏன் மை தீட்டல மை தீட்டலன்னு கேட்காதீங்க அப்படின்னு காதலி சொல்கிறத. அடுத்த பாட்டு என்னென்னு பார்ப்போமா. நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டால் அஞ்சுதும் வேப்பாக்கறிந்து. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா, சாப்பாடு வச்சுருக்கிறாங்க, அம்மா வந்து லபலபன்னு கத்துறாங்க, ஏண்டி சோத்தை போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, சூடு ஆறிட போகுது, சூடாக சாப்பிடு, சீக்கிரமாக சாப்பிடு, ஆறி போச்சுன்னா நல்லா இருக்கும், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு எங்கள் அம்மா லூசு மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தெரியவே இல்லை, அறிவே இல்லை கொஞ்சம் கூட. என் நெஞ்சத்தில் என் காதலர் இருக்கிறார், நான் பாட்டுக்கு இப்படி சூடாக எல்லாம் சாப்பிட்டேன்னா அவருக்கு அங்கே உள்ள சுடுமே, அவருக்கு வெக்கையாக இருக்குமே, வேகுமே, உள்ள ஏசி இல்லையே, ஃபேன் இல்லையே நெஞ்சுக்குள்ளே. அதனால் என் நெஞ்சுக்குள்ளே காதலர் குடியிருக்கும் வரை நெஞ்சில் குடியிருக்கும் நண்பருக்கு நான் எழுதும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஒரு பழைய பாட்டு. நிறைய உதாரணம் பழைய பாட்டு தாங்க எனக்கு தெரியும், நம்ம வேணால் பூமர்னு வேணால் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பழைய காலத்து பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே, அதனால் அந்த பாட்டு தான் டக்கு டக்கு ஞாபகம் வருதுன்னு வைங்களேன். என் நெஞ்சுக்குள்ளே என் காதலர் குடியிருக்கிறாரு, அது தெரியாமல் சாப்பாடு டேஸ்ட்டு போயிடும், சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுன்னு எங்கள் அம்மா போட்டு பாடாப்படுத்துது. நான் பாட்டுக்கு சூடான சாப்பாடை உருட்டி உள்ளே போட்டு அந்த வெக்க தாங்க முடியாமல் அவரெல்லாம் கஷ்டப்படுவார். இதை இவங்களுக்கெல்லாம் தெரியுதா பாருங்க. வா 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 வான்னு சொல்லிட்டே போக வேண்டியதான், கரெக்டா? அடுத்த குரல் என்ன சொல்லுறாரு பார்ப்போம். இமைப்பிற் கரப்பா அறிவ அறிவல் இமைப்பிற் கரப்பா அறிவல் அனைத்திற்கே ஏதிலா ஏதிலர் என்னும் இவ்வூர். இவங்கெல்லாம் இந்த ஊர்க்காரன் பூரா என்ன சொல்லிட்டுருக்காங்க, பைத்தியக்கார பசங்க மாதிரி. என் காதலர், அதாவது எல்லோரும் என்ன சொல்கிறாங்களா, இந்த பொண்ணு சரியாகவே தூங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னாங்களாம். ஏன்ப்பா அப்படின்னா, அது அவங்க லவ்வர் ஊருக்கு போயிட்டாங்க, கணவர் ஊருக்கு போயிட்டார், அது அவங்க கணவர் ஊருக்கு போயிட்டாருங்க, அது அவரை பிரிஞ்சு இருக்கிறதுனால ஏதிலாராக இருக்கா, ஆள் துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ஏக்கத்துலேயே அந்த பொண்ணு தூங்காமல் இருக்கா அப்படின்னு இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் முட்டாள்தனமாக சொல்கிறார்கள். என் கண்ணில் அவர் உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நான் கண்ணை மூடினா அந்த உருவம் மறைஞ்சிருமே, நான் கற்பனையாக அவர் உருவத்தை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் 24 மணி நேரமும். அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற உருவம் கண்ணை மூடினா மறைஞ்சிருமேன்னு சொல்லி நான் கண்ணை மூடாமல் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த லூசுங்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்குது, என் காதலர் என்னை பிரிந்து விட்டார், அந்த ஏக்கத்தில் நான் தூக்கம் வராமல் தவிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் தூக்கம் வராமலாம் தவிக்கலை, கண்ணை மூடினா அவர் உருவம் மறைஞ்சிருமே, அப்படி மறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கண்ணை மூடாமல் இருக்கிறேன். எப்படி ஒரு கற்பனை பார்த்தீங்களா. சரி, ஃபைனல் ஷாட் என்ன அடிக்கிறாருன்னு பார்ப்போமா. உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். அதான் சொல்கிறாங்க திருப்பியும், அவர் ஊருக்கு போயிருக்கார் போல இருக்கு. இந்த ஊரில் இருக்க லூசு பயல்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பொண்டாட்டியை தனியாக விட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டான் பாரு, அவள் எப்படி தனியாக உட்காந்து கஷ்டப்படுவா அப்படின்றத புரிஞ்சிக்காமல் அவர் பாட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு என் காதலரை என் கணவரை பற்றி எல்லோரும் இந்த ஊர் இகழ்ந்து உரைக்கும். ஆனால் அவர் உவந்து உள்ளத்தில் உரைகிறார், அவர் என் இதயத்திலேயே குடியிருக்கிறாரா, அவர் எங்கே என்னை விட்டு போனார், அவர் எங்கேயுமே போகல, என் இதயத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. இதயத்துக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் பிரிஞ்சு போயிட்டான்னு நீங்களாம் லூசு மாதிரி பேசிகிட்டே இருக்கீங்க. லூசு நீங்கள் தாண்டா, நான் ஒன்றும் ஏதிலர் கிடையாது, எனக்கு என்ன கூட துணைக்க ஆள் இல்லாமல் தனியாகலாம் இல்லை, எப்போவுமே இதயத்துலேயே தான் அவர் குடியிருக்கிறாரு. இதில் நீங்கள் என்ன அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் விட்டுட்டு போயிட்டாருன்னு உளறிட்டுருக்கீங்க. இதுவும் வா, எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், ஈக்குவலாக 50% பிரித்து கொடுத்துட்டே இருப்பாருங்க. காதல் சிறப்புரைத்தல்னால் யார் சிறப்புரைக்கணும், ஆண் உரைக்கணுமா பெண் உரைக்கணுமா, இப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் உரைக்கணும், ஆணும் தன் காதலை
எவ்வளோ சிறப்புன்னு சொல்லணும், பெண்ணும் தன் காதல் எவ்வளோ சிறப்புன்னு சொல்லணும் அப்படின்னு ஆளுக்கு நீ ஒரு அஞ்சு பாட்டு வச்சுக்கோ, நீ ஒரு அஞ்சு பாட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாரு. இதான் உண்மையில் நான் கொண்ட காதல், என்மேல் நீ கொண்ட காதல், இரண்டில் எதை நீ உயர்வாக சொல்வாயின்னு நீங்களே என்ன பண்ணுங்கள், இந்த அஞ்சு குரல் இந்த அஞ்சு குரலையும் எடுத்துக்கங்க, இந்த அஞ்சுக்கு அஞ்சு எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு ஆண் சொன்ன தன்னுடைய காதல் சிறப்பு ஐந்து சிறப்புகளில் எது பெஸ்ட்டு, இல்லை இந்த பெண் சொன்ன ஐந்து சிறப்புகளில் எது பெஸ்ட்டு, இந்த ரெண்டுக்குள்ள உண்டான போட்டியை நீங்களே போட்டி போட்டு பார்த்துருங்க. ஆண் சொன்ன காதல் சிறப்பாக, பெண் சொன்ன காதல் சிறப்பான்னு. ஸோ அருமையாக காதல் சிறப்புரைத்தார். அப்புறம் இன்றைக்கும் புக்கு எடுத்துகிட்டு வரலங்க, சரிங்களா? அதனால் என்னென்னா இந்த மூணு எபிசோடும் ஒன்றா ஷூட் பண்ணியிருக்கோம், அதனால் அன்றைக்கி புக் எடுத்துகிட்டு வரல, அதனால் அப்படியே போய்ட்டோம் கண்டினியூ பண்ணிட்டோன்னு வச்சுங்க. ஸோ தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதிகள், மற்ற மூன்று நூல்கள், மொத்தம் ஒன்பது நூல்கள். இந்த நூல்கள் மறுபடியும் சொல்கிறேன், சங்கிகளுக்கு எதிரான போரில் இவை தான் உங்களுக்கு சரியான ஆயுதமாக அறிவாயுதமாக பயன்படும். ஸோ வெப்பன் சப்ளையர் ஆகிய நான் கொடுக்கும் இந்த ஆயுதங்களை தயவுசெய்து உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.